ஸோ ஹாய், இது உங்கள் தாரிக். இன்னைக்கு நம்ம என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பூனை பண்ணையை வச்சிருக்காரு. எக்கச்சக்க பூனையை கிட்டத்தட்ட எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ வளர்ப்பாங்களா சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஃபாசில் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. அப்புறம் ப்ரோ, இவ்வளோ பூனை வளர்க்குறீங்களா, எப்படி ப்ரோ அது, எப்படி வச்சுருக்கேன்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டோட வளர்த்துட்டு இருக்கோம். பட் இது வந்து நான் மட்டும் வளர்க்குறது இல்லை. இப்போது ஃபேமிலி அம்மாவும் பார்த்துப்பாங்க, அப்பாவும் பார்த்துப்பாங்க, அண்ணனும் இருக்காரு. அண்ணன் தான் மோஸ்ட்லி மெயின் பார்ட் ஆஃப் இந்த கேட். ஓகே ஓகே ஓகே. மோஸ்ட்லி கேட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். மொத்தம் வந்து ஒரு 50 கேட்ஸ் கிட்ட இருக்குது, எல்லா ப்ரீடும் இருக்குது. இப்போ யாராவது கேட் வளர்க்குறவங்க ரொம்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கும் நாங்கள் சேல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ பிஸ்னஸும் பண்ணுறீங்க? ஆமாம், பிஸ்னஸ் நாட் லைக் பிஸ்னஸ் பட் ஹாபி எனக்கு வந்து வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ப்ரோ, என்னென்ன ப்ரீட் வச்சுருக்கீங்க, எந்தெந்த நாட்டிலேருந்து, அதாவது எந்தெந்த ஆர்ஜின்லேருந்து வரவேற்கிறீங்க கேட்ஸ்? அப்புறம் என்னென்ன மெயின்டெனன்ஸ் எப்படி, இதுக்கு வந்து கிளீனிங்னஸ் எல்லாம் கிளீனிங்லாம் எப்படி போகுது? இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து எப்போவுமே கிளீனாக தான் இருக்கும் ப்ரோ. நம்ம வந்து ஒரு வீக்லி இல்லை வந்து 2 weeks போகிறதுல வந்து நம்ம சும்மா ஒரு வெட் டிஷ்யூ வச்சு துடைச்சாலே போதும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூஸிங் ராயல் கனல் ஆர்சின்னு சொல்லுவாங்க. ஆர்சி பார்த்தீங்கன்னா வந்து தட் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி. அதாவது வந்து இந்த மாதிரி நம்ம கிட்டே இருக்கிற எல்லாமே குவாலிட்டி பிரீட்ஸ். என்ன ப்ரீட் ப்ரோ இது? இது வந்து ஷார்டஸ்ட் ப்ரீட் சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ரு கலர் எல்லாமே, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளாரிட்டியாக க்ளீனாக உங்களுக்கு இருக்கும் கேட்ச் பார்த்தீங்கன்னா. தென் வந்து முதல்ல கேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய ப்ரீட் இருக்கு. எல்லோ ஐ வரும். அப்புறம் இது கிட்டன்னு சொல்லுவாங்க, இது குட்டி. இதுக்கு வந்து ஒரு 3 months இருக்கும், 3 months குட்டி இது. அண்ட் இது இதுக்கு வந்து மில்க் ஃபீடிங் தான். இந்த பார்த்தீங்கன்னா நாங்கள் ராயல் கிணான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து ராயல் கிணான் தான். அது எல்லாமே வந்து கிரேவிஸ், எல்லாமே கிரேவிஸ். ஓ, ஃபிஷ் கிரேவி மாதிரி. ஆமாம், இது மெடிசன்ஸு. அண்ட் இது இதுவும் வந்து ராயல் கிணான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த தரையிலலாம் பெட் யூஸ் பண்ணுறதுனால வந்து தரையில் இதை போட்டு க்ளீன் பண்ணலாம். ஓ ஓகே ஓகே. அண்ட் இதெல்லாம் ஸ்நாக்ஸு. ஓ கேட்ஸ். ஆமாம். அப்புறம் டாய்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக கீழே. செமி பஞ்சோ. Thank you.
enjoying my lemonade drink with Imran Sahir. Oh, Imran Ashmi da. Okay. I'm having fun. Chill. So, செம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோலாம் ஒரு பூனை வளர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட நிறைய பூனைவே வளர்க்குறாரு. ஸோ வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பெட்ஸு, ஏதாவது வேறு ஏதாவது அனிமல்ஸு உங்களுக்கு வந்து பெட்டாக வேணும்னா ஃபாஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ.